ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிரி பிரசாந்த் பேசுகிறேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது தடிக்கு கீழே விழுந்து செத்து போனவங்களும் இருக்காங்க, ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்து உயிர் பழைச்சவங்களும் இருக்காங்க. வடிவேலுவோட ஒரு காமெடியில் கூட பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தேன், கீழே விழுந்துட்டேன், நல்ல வேலை பாறையில் விழுந்தேன் அப்படின்னு வந்து ஒரு காமெடி இருக்கும். அது வந்து ஒரு ஜோக்காக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் உண்மையிலேயே ஃப்ளைட்லேருந்து கீழே ஒருத்தவங்க விழுந்து உயிர் பழைச்சிருக்காங்க. அவங்க தான் ஜூலியன் கோப்கே. ஜூலியன் 1954 பெரு அப்படிங்கிற ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில் வந்து பிறக்கிறாங்க. அப்பா வந்து பிளான்ஸ் எல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அம்மா வந்து ஒரு ஜுவாலஜிஸ்ட், அனிமல்ஸை பற்றி எஸ்பெஷலி வந்து பேர்ட்ஸை பற்றி வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஜூலியனுக்கு 14 இருக்கும்போது சிட்டியை விட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. பிகாஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்காக அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போது ஜூலியனும் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து காட்டிலே வந்து வாழ்கிறாங்க. அப்போ தான் டீனேஜ் வயசில் அப்பா அம்மா கூட சேர்ந்து பிளான்ஸை பற்றி அனிமல்ஸை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் காட்டில் எப்படி சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கிறாங்க. ஆனால் அப்பா அவங்களுக்கு தெரியாது, ஃப்யூச்சரில் ஒரு நாள் அதுதான் அவங்களோட உயிரை வந்து காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் வந்து காட்டில் வாழ்ந்தாலும் எக்ஸாம் செல்கிறதுக்காக சிட்டிக்கு வந்து தானே ஆகணும். அப்படி தான் லீமா அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு தடவை வந்து ஃபைனல் எக்ஸாம் செல்கிறதுக்காக அகைன் வந்து அந்த லீமா சிட்டிக்கு வராங்க. முடிச்சு கொஞ்ச நாள்லயே வந்து கிராஜுவேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக ஜூலியனோட அம்மாவும் வந்து வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வரல, காட்டிலே வந்து இருந்துடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அகைன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வராங்க. அப்போ தான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்காக வர்றாங்க. அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிறிஸ்மஸ் டைம், அதனால ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக புக்டாக இருக்குது, டிக்கெட்டே வந்து கிடைக்கல. வேறு வழியே இல்லாமல் லான்ஸா அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனியோட டிக்கெட் மட்டும்தான் வந்து இருக்குது. ஆனால் ஜூலியனோட அப்பா வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஃப்ளைட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க, சேஃப்டியே கிடையாது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வேறு வழி இல்லாதனால, வேறு எந்த டிக்கெட்டும் கிடைக்காதனால அந்த லான்ஸா ஃப்ளைட்லேயே வந்து ரெண்டு பேரும் வர மாதிரி ஆகுது. ஃப்ளைட் ஆரம்பிச்சு அதாவது கிளம்பி கொஞ்ச நேரம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் மேலே 21,000 உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெதர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மோசமாகுது. ஒரு பெரிய புயல் வந்து ஹிடி மின்னலோட இவங்களுக்கு எதிர்கால வந்து இருக்குது. அது வழியாக வந்து பிளேன் வந்து போகுது. ஸோ டர்புலன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளைட்டில் இருந்த திங்ஸ் லக்கேஜ் எல்லாம் வந்து பயங்கரமாக கீழே விழுகுது. அதனால பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ ஒரு மின்னல் வந்து ஃப்ளைட்டோட விங்ஸில் வந்து படுது, பட்ட உடனே தீ பிடிக்குது. அப்போ ஜூலியனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, அவ்வளோ நான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அழுதுட்டே சொல்கிறாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஃப்ளைட் வந்து ரெண்டாக உடஞ்சு கிட்டத்தட்ட 10,000 உயரத்துலேருந்து நேராக கீழே வந்து விழுது. ஜூலியன் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தனால சீட்லேயே வந்திருக்காங்க. அதே பொசிஷனில் நேராக கீழே வந்து விழுறாங்க. விழுந்த வேகத்தில் அவங்க உடம்புல எலும்பெல்லாம் வந்து உடஞ்சி போகுது, உடம்பெல்லாம் காயும், கண்ணுக்கிட்ட பெருசாக அடிபட்டு வீங்கி இருக்குது. பட் உயிர் மட்டும் போகலை. கீழே விழுந்த இம்பாக்ட்னால கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை. திடீர்னு மயக்கம் போடுறாங்க, திடீர்னு முழிக்கிறாங்க, அப்படியே வந்து போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓரளவுக்கு தெளிவாக எந்திரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் உடம்பெல்லாம் காயம் பட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்க முடியல, மெதுவாக தவழ்ந்து தான் போகிறாங்க. மெதுவாக போய் பிளேன் கிராஷ் ஆன இடத்த வந்து பார்க்குறாங்க, யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே உயிரோடு இருக்க மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தேடுறாங்க. பட் இருந்தாலும் பிளேன் கிராஷ் ஆன இடத்துல அவங்க அம்மா வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, நாம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேன் கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டோட நடுவில். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களை யாரும் காப்பாற்ற வரப்போகிறதில்ல, இவங்க தான் வந்து தனியாக அவங்களை காப்பாற்றி ஆகணும். அப்போ தான் வந்து இவங்ககிட்ட சர்வைவலுக்கு யூஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு திங்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வருது. பிகாஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அதில் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு, அதாவது முட்டி வரைக்கும் தான் வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதனால காட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜீன்ஸோ பூட்ஸோ எதுவுமே வந்து இவங்ககிட்ட இல்லை. இவங்க போட்டிருக்க ஷூ கூட பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஷூ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ தான் வந்து வச்சிருக்காங்க, இன்னொரு ஷூ பார்த்தீங்கன்னா பிளேன் கிராஷ் ஆன இடத்துல எங்கேயோ வந்து தொலைச்சிட்டாங்க. காட்டில் வந்து பாம்பு மற்ற அனிமல்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அடுத்து நடக்க போகிற இடத்துல அந்த ஒரு ஷூவை தூக்கி வீசுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எந்த அனிமல்ஸும் இல்லை அப்படின்னா நடந்து போய் அந்த ஷூவை எடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து வீசுவாங்க. இப்படி தான் வந்து காட்டில் நடந்து கடந்துருக்காங்க. அந்த காலம் அந்த காட்டில் வேறு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மழை காலமாக போயிடுது, அதனால கண்டினியூஸாக மழை பேஞ்சிட்டே இருக்குது, ரொம்பவே வந்து டயர்டாயிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காட்டில் மரம் செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக வந்து வளர்ந்துருக்குது. இவங்ககிட்ட கத்தி அந்த மாதிரி எதுவுமே ஒரு டூல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, அதனால் கிளையெல்லாம் வெட்ட முடியல, அதனால் மெதுவாக வந்து ஊர்ந்து தான் வந்து போயிட்டுருக்காங்க. பயங்கரமாக வந்து பசிக்குது. பட் இருந்தாலும் வந்து காட்டில் இவங்க பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனஸாக இருக்குது. அது இவங்களுக்கு அந்த சின்ன வயசில் வந்து இவங்க காட்டில் வாழ்ந்ததுனால இவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியுது, அதனால் அதை சாப்பிட முடியல. அது கிறிஸ்மஸ் டைமாக இருந்ததுனால பிளேன் கிராஷ் ஆனவங்களை கொண்டு வந்தவங்க யாரோ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் வந்து அதில் ஒரு டப்பா தான் வந்து இவங்களுக்கு கிடைக்குது, அதை தான் வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த சர்வைவல் டெக்னிக்ஸ் எல்லாம் ஒன்றுனா வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதாவது காட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணியோட ஓட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணும். அது ஒரு சின்ன நீரோட்டமாக இருந்தாலும் சரி, அதை ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரிவருக்கு கூட்டிகிட்டு போகும், அங்கே வந்து நிச்சயமாக மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதையே வந்து ஜூலியனும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க.
ஒரு ரிவரையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பகல் நேரத்தில் வந்து ஆற்றுல வந்து நீந்தி அந்த காட்டை வந்து கிடைக்கிறாங்க. ராத்திரி நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆத்தங்கரையோரமே வந்து படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படின்னா, அடிப்பட்ட இடத்துல கையில் காலெலாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா கை காலே போயிடும் அப்படின்னு தெரிய வருது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நடந்து போயிட்டே வந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கற்பனையாக நிறைய விஷயங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அது உண்மையாலுமே இருக்காது. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ விதவிதமான சாப்பாடு வீடு இருக்க மாதிரிலாம் வந்து இவங்க கற்பனையாக பார்ப்பாங்க. பட் உண்மையில் அது கிடையாது, எல்லாமே இவங்க இல்யூஷனாக தான் வந்து பார்க்குறாங்க. மஸ்கிட்டோஸ், பூச்சிங்க, மலை, வெயில், காயம், பசின்னு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி தான் டயர்டாக ஒரு நாள் வந்து ஆத்தங்கரையோரம் வந்து படுத்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன போட்டு வந்து இவங்க ஆத்தங்கரையோரம் வந்து நின்றுட்டு இருக்குது. அதில் ஏறி வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆத்தங்கரையோரம் வந்து ஒரு சின்ன குடிசையை வந்து பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கி அங்கே வந்து நடந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த குடிசையில் வந்து யாருமே இல்லை. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த குடிசைக்கு வந்து யாருமே வரல. சரின்னு சொல்லிட்டு நைட் அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துறாங்க. அந்த குடிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேனில் வந்து பெட்ரோல் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த பெட்ரோல் எடுத்து இவங்க உடம்புல காயம்பட்ட இடத்துல வந்து தேய்ச்சிக்கிறாங்க. பிகாஸ் பாக்டீரியா வந்து செத்துரும் இல்லையா, அதனால தான் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அந்த குடிசைக்கு வந்து ஒரு மூணு பேர் வந்து வர்றாங்க. அந்த மூணு பேரும் வந்து ஜூலியனை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னடா அவள் காட்டில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம குடிசையில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூணு பேரும் ஜூலியனை பார்த்த உடனே என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவளை ஒரு மர்மைடுன்னு நினச்சிடுறாங்க. அதாவது கடல் கண்ணி அப்படின்னு வந்து நினச்சிடுறாங்க. பெரு நாட்டில் வந்து கடல் கண்ணிங்க இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து நம்பிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் வந்து ஜூலியன் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நான் வந்து இந்த லான்ஸா அப்படிங்கிற ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி வந்தேன், எங்களோட பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதுலேருந்து நான் வந்து தப்பிச்சு பொழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்துட்டு போட்டில் ஏற்றி ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிட்ட இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல ஏத்தி சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க வந்து ஜூலியனோட அப்பா அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் வந்து போய் அட்டன் பண்றாங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் கேட்குறாங்க, எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எப்படி எல்லாம் காட்டில் தப்பிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஜூலியன் சொல்கிறாங்க, நான் காட்டில் இருக்கும்போது நிறைய ஹெலிகாப்டர்லாம் நிறையா ஃப்ளைட்ஸில் வந்து எங்களை தேடிகிட்டே தான் வந்திருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கையெல்லாம் காமிச்சு நிறைய சமிக்கைகள்லாம் கொடுத்தேன். பட் இருந்தாலும் காடு வந்து ரொம்பவே அடர்த்தியாக இருந்ததுனால அவங்களால நான் பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய ஸ்டோரிஸு நிறைய புக்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்திருக்குது. அண்ட் ஜூலியனாக பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ஆட்டோபயோகிராஃபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலியனுக்கு 60 வயசு ஆகுது, ஜுவாலஜியில் பிஹெச்டி வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து வயசான காலத்தில் ஒரு லைப்ரரியனாக வந்து இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா பெரு நாட்டில் த மிராக்கிள் கேர்ள் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து 100 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட 15 பேர் வந்து பிளேன் கிராஷ் ஆனதுக்கப்புறமும் உயிரோட தான் வந்திருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களால அந்த அமேசான் காட்டுக்குள்ளே சர்வைவ் ஆக முடியாமல் வந்து ஒருத்தர செத்து போயிருக்காங்க. அண்ட் அந்த 15 பேரில் தான் ஜூலியனோட அம்மாவும் வந்து ஒருத்தாங்க. செம லக்கி இல்லை, கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 10 நாள் உயிர் பொழைச்சி 11வது நாள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பாய்.